வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக செய்திகள் கர்நாடகா சட்டப்பேரவையில் எடியூரப்பா அரசு நான்கு மணிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரவுள்ள நிலையில் எம்எல்ஏக்கள் பதவியேற்பு தொலைக்காட்சிகள் ஒளிபரப்புடன் வாக்கெடுப்பை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு வரி வருவாய் பகிர்வில் எந்த மாநிலத்திற்கும் பாதகமான அம்சங்கள் பரிந்துரைக்கப்படவில்லை பதினைந்தாவது நிதிக்குழு தகவல் ஜம்மு காஷ்மீர் மேம்பாட்டிற்கு இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு உதகமண்டலத்தை தொடர்ந்து கொடைக்கானலிலும் மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெற்கு சூடானில் தீவிரவாதிகளால் கடத்திச் செல்லப்பட்ட இருநூறு சிறார்கள் மீட்பு ஐ ஐபிஎல் கிரிக்கெட் ராஜஸ்தான் பெங்களூரு ஐதராபாத் கொல்கத்தா அணிகள் இன்று மோதல் கர்நாடகாவில் மூன்று நாள் நிரம்பிய எடியூரப்பா தலைமையிலான பிஜேபி அரசு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இன்று சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கு கோரவுள்ளது இன்று பிற்பகல் நான்கு மணிக்கு வாக்கெடுப்பு நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது முன்னதாக நேற்று முன்தினம் முதலமைச்சராக பதவியேற்ற எடியூரப்பாவிற்கு சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோர அம்மாநில ஆளுநர் வாஜ்பாய் வாலா பதினைந்து நாள் கால அவகாசம் அளித்தார் ஆனால் உச்சநீதிமன்றம் பதினைந்து நாள் அவகாசத்தை குறைத்து இன்று பிற்பகல் நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் பரபரப்பான சூழ்நிலையில் கர்நாடக சட்டப்பேரவை கூட்டம் இன்று பகல் பதினோரு மணிக்கு தொடங்கியது தற்காலிக சபாநாயகர் போ பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் முதலில் முதலமைச்சர் எடியூரப்பா எம்எல்ஏவாக பதவியேற்றார் அதைத் தொடர்ந்து மற்ற உறுப்பினர்கள் பதவியேற்றனர் இந்நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இன்று மாலை நான்கு மணிக்கு முதலமைச்சர் எடியூரப்பா நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பு நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே தற்காலிக சபாநாயகர் கே ஜி போவையாவுக்கு எதிராக காங்கிரஸ் மற்றும் மதச்சார்பற்ற கட்சிகள் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது எனினும் இந்த மனு மீது சுவாரஸ்யமான விவாதங்கள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ள போபையாவுக்கு போதிய அனுபவம் இல்லை என்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கும் நிகழ்ச்சியை அவர் நடத்தலாம் என்றும் ஆனால் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் போது அவர் சபாநாயகராக பணியாற்றுவதை எதிர்ப்பதாகவும் காங்கிரஸ் சார்பில் ஆஜரான கபில் சிபில் தெரிவித்தார் எனினும் அவரது கோரிக்கையை நிராகரித்த உச்சநீதிமன்றம் நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பு வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற வேண்டும் என்றும் நிகழ்ச்சிகள் முழுவதையும் நேரடியாக ஒளிபரப்ப வேண்டும் என்றும் நீதிபதிகள் ஏ கே சிக்ரி எஸ் ஏ போப்டே அசோக் பூஷன் ஆகியோர் கொண்ட அமர்வு உத்தரவிட்டது தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்களையும் நேரடி ஒளிபரப்பு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று கூறியுள்ள நீதிபதிகள் நேரடி ஒளிபரப்பு மூலம் அனைத்து பிரச்சினைகளும் தீரும் என்றும் தீர்ப்பில் கூறியுள்ளனா் வாக்கெடுப்பின் போது நடைபெறும் அனைத்து அம்சங்களையும் சட்டப்பேரவை செயலாளர் பதிவு செய்ய வேண்டும் என்றும் வாக்கெடுப்பை தவிர வேறு எந்த நிகழ்ச்சியையும் அப்போது நடத்தக்கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி அளிப்பு திட்டத்தின் கீழ் பணியாற்றியவர்களுக்கு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் ஊதியத்தை வழங்க செயல் திட்டத்தை உருவாக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்று உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை ஒன்றை தாக்கல் செய்திருந்தது இதனை விசாரித்த நீதிபதிகள் மதன் பி லோகூர் என் வி ரமணா ஆகியோர் அடங்கிய அமர்வு பணி மேற்கொள்ளப்பட்ட பதினைந்து நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டது தாமாக ஊதியம் வழங்கப்படாவிட்டால் கூடுதலாக இழப்பீட்டுத் தொகையை சேர்த்து வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இதனால் மாநில அரசுகள் மற்றும் மத்திய அரசுக்கு கூடுதல் செலவு ஏற்படும் எனவும் இதனை தவிர்க்க உரிய காலத்திற்குள் ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் இந்த திட்டத்தை திறம்பட செயல்படுத்துவதற்காக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் எடுத்துள்ள சில நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்தது வரி வருவாய் பகிர்வில் எந்த மாநிலத்திற்கும் பாதகமான அம்சங்கள் பரிந்துரைக்கப்படவில்லை என்று பதினைந்தாவது நிதிக்குழு கூறியுள்ளது அந்த குழுவின் பரிந்துரை தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவை நேரில் சந்தித்து குழுவின் நிலைப்பாடு குறித்து விளக்கமளித்தனர் தென்னிந்தியா வட இந்தியா என்ற பாகுபாடு எதுவும் காட்டப்படவில்லை என்று அந்த குழு தெரிவித்தது ஜம்மு காஷ்மீர் காஷஷ்மீர் மாநிலம் சென்றுள்ள பிரதமர் மோடி எந்தவிதமான தட்பவெப்ப நிலையிலும் பயணிக்கக்கூடிய இருவழி சுரங்கப்பாதையை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவுக்கு ஸ்ரீநகர் லே இடையேயான இந்த சுரங்கப்பாதை அமைக்கப்படுகிறது குரேஷ் பகுதியில் முன்னூற்று முப்பது மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கும் கிசன் கங்கா மின்சார திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீரில் இருபத்தி ஐந்தாயிரம் கோடிக்கான நலத்திட்டங்கள் தொடங்கப்படுவதாக கூறினார் கடந்த எழுபது ஆண்டுகளாக நான்கு கோடி வீடுகளுக்கு முந்தைய அரசு மின் இணைப்பு அளிக்கவில்லை என்று கூறிய அவர் அந்த வீடுகளுக்கு ஒன்றரை வருடங்களில் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் पच्चीस हजार करोड़ रुपए के प्रोजेक्ट्स, जिसका या तो शिलान्यास होगा या लोकार्पण होगा एक दिन में जम्मू कश्मीर में ले लद्दाख हो जम्मू रीजन हो या कश्मीर घाटी हो प्रधमुन मतलेवाल नितिन गडकर प्रधम मोदी காஷ்மீரில் தீவிரவாதிகளுடன் நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் குப்வாரா மாவட்டம் பந்துவாரா பகுதியில் நேற்று மாலை பாதுகாப்பு படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது அவர்கள் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டனர் பாதுகாப்பு படையினர் பதிலடி கொடுத்ததில் அந்த மூன்று தீவிரவாதிகளும் உயிரிழந்தனர் அவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் இரண்டு தீவிரவாதிகள் அப்பகுதியில் பதுங்கி இருப்பதாகவும் அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் கொடைக்கானலில் நடைபெறும் ஏழாவது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி சுற்றுலாத்துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் நடைபெறுகிறது இன்று ஐம்பத்தி ஏழாவது மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார் சிறுமலையை சுற்றுலா தலமாக மாற்ற பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் விழாவில் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சி சீனிவாசன் வேளாண்மைத்துறை அமைச்சர் இரா துரைக்கண்ணு சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி என் நடராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கொடைக்கானலில் பத்து கோடி ரூபாய் செலவில் பத்து ஏக்கரில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ரோஜா தோட்டத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார் இந்த ரோஜா தோட்டத்தில் பல்வேறு வகையான பதினைந்தாயிரம் ரோஜா செடிகள் நடவு செய்யப்பட்டுள்ளன தமிழக அரசின் முயற்சியால் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் தமிழக விவசாயிகளுக்கு மூன்றாயிரத்து இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் சென்னை நீங்களாக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று கூறப்பட்டுள்ளது முப்பத்து ஓரு மாவட்டங்களில் இத்திட்டத்தின் கீழ் பதினைந்து லட்சத்து முப்பத்தி ஏழு ஆயிரம் விவசாயிகள் சாகுபடி செய்த முப்பத்தி ஒரு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பிலான பயிர்கள் காப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காப்பீட்டு கட்டண மானியத்தில் மாநில அரசின் பங்காக ஐநூற்று அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் காப்பீடு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட சுமார் பதினோரு லட்சம் விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் தொகையாக மொத்தம் மூவாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் வழங்க காப்பீடு நிறுவனங்கள் ஒப்புதல் அளித்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொகை விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருவதாக அரசு தெரிவித்துள்ளது ஆண்டுதோறும் மேட்டூர் அணையை ஜூன் பனிரெண்டாம் தேதி தவறாமல் திறக்க வேண்டும் என தமாக தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஆறு ஆண்டு காலமாக ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படவில்லை என்றும் காலம் தாழ்ந்து ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் கர்நாடக அரசு உரிய நீரை தமிழகத்திற்கு வழங்காததே இதற்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் காவிரி மேலாண்மை வாரியம் உடனடியாக அமைக்கப்பட்டு இப்பிரச்சனை இனியும் தொடராமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச அருங்காட்சியக தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் ஆறு நாட்கள் நடைபெறும் நிகழ்ச்சிகளை அமைச்சர் பாண்டியராஜன் தொடங்கி வைத்தார் வரலாறுகளை எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்ளும் வகையில் கிரிக்காமி ஒரிகாமி பாரம்பரிய விளையாட்டுகள் பற்றிய செயல்முறை வகுப்புகள் இந்த நாட்களில் நடைபெறுகிறது அத்துடன் வரலாற்று அறிஞர்கள் காப்பாட்சியர்கள் உள்ளிட்டோர் அருங்காட்சியகத்தில் உள்ள வரலாற்று சின்னங்களின் பின்னணி குறித்து பார்வையாளர்களுக்கு எடுத்துரைத்து வருகின்றனர் பொது விநியோகத்துறையின் கீழ் விற்பனை செய்யப்படும் உணவு தானிய பொருட்களின் விலைகளை மேலும் ஓராண்டிற்கு உயர்த்துவதில்லை என்று மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் ராம்விலாம் பாஸ்வான் கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் அதன் மூலம் அடுத்த ஒராண்டிற்கு விலைகளில் மாற்றம் இருக்காது என்று குறிப்பிட்டார் நலிந்த பிரிவினரின் நலனுக்காக தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன என்றும் அவர் கூறினார் நாட்டின் நிலக்கரி உற்பத்தி மற்றும் மின் தேவை குறித்து மத்திய ரயில்வே மற்றும் நிலக்கரித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் புதுதில்லியில் நேற்று ஆய்வு செய்தார் மின் உற்பத்தி நிலையங்களில் நிலக்கரி கையிருப்பை அதிகரிக்க குறுகிய மற்றும் நீண்டகால நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பாக அவர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் மின் உற்பத்தி தொடர்பாக மாநில அரசுகளின் தலைமைச் செயலாளர்கள் மற்றும் மின் மின்துறை செயலாளர்களுடன் மத்திய நிலக்கரி நிலக்கரித்துறை உயர் அதிகாரிகள் தொடர்ந்து தொடர்பில் இருக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வருவது கவலை அளிப்பதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் சவுதி அரேபியாவின் எரிசக்தி துறை அமைச்சர் காலித் அல் பாலிக் தொலைபேசியில் அவர் பேசினார் அப்போது கச்சா எண்ணெய் விலை நியாயமாகவும் நிலையாகவும் இருக்க வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்தினார் கச்சா எண்ணெய் விநியோகம் சீராக இருக்கும் என்று சவுதி அரேபிய அமைச்சர் அப்போது உறுதியளித்தார் தற்போதைய பெட்ரோலிய சந்தை நிலவரம் தொடர்பாக இரு அமைச்சர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தினர் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறையின் புதிய செயலாளராக அமித் கரே நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தற்போது இந்த பொறுப்பை வகித்து வரும் என் கே சின்ஹா வரும் முப்பத்தி தேதியுடன் ஓய்வு பெறுகிறார் அதைத் தொடர்ந்து அமித் கரே இந்த பொறுப்பை ஏற்க உள்ளார் அமித் கரேயின் நியமனத்திற்கு கேபினெட் குழு ஒப்புதல் அளித்துள்ளது காங்கோ நாட்டிலிருந்து எபோலா வைரஸ் பரவுவது குறித்து உலக சுகாதார நிறுவனம் இன்று அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது இந்த குழுவில் எபோலா வைரஸ் பாதிப்பை கட்டுப்படுத்துவது தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளது தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு தற்போது ஒன்பதாவது முறையாக காங்கோவில் பெரிய அளவில் எப்போலா வைரஸ் பரவ தொடங்கியுள்ளது குரங்குகள் உள்ளிட்ட விலங்குகள் மூலமாக இந்த வைரஸ் மனிதர்களுக்கு பரவுகிறது பிரதமர் நரேந்திர மோடி வரும் திங்கட்கிழமை முதல் மூன்று நாட்கள் ரஷ்யாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் அப்போது சோச்சி நகரில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உடனான மாநாட்டின் போது சர்வதேச மற்றும் ஆசிய அளவிலான பிரச்சனைகள் தொடர்பாக விரிவாக விவாதிப்பார் என்று வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு பிரிக்ஸ் உள்ளிட்டவை குறித்தும் இந்த பேச்சுக்களின் போது விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது இரு நாடுகளுக்கு இடையே இருதரப்பு பிரச்சனைகள் ஏதும் விவாதிக்கப்பட மாட்டாது என்றும் நிகழ்ச்சி நிரல் ஏதும் தற்போதைக்கு இல்லை என்றும் அந்த வட்டாரங்கள் மேலும் கூறின அதே நேரத்தில் இந்தியா ரஷ்யா இடையே வர்த்தகம் பொருளாதாரம் உள்ளிட்டவற்றை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று வெளியுறவுத்துறை உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் கியூபா தலைநகர் ஹவானா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விமானம் சில நிமிடங்களில் தரையில் விழுது விபத்துக்குள்ளானதில் நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது கியூபா அரசுக்கு சொந்தமான போயிங் எழுபத்து மூன்று ஏழு ரக விமானம் நூற்று நான்கு பயணிகளுடன் கியூபாவிலிருந்து கோள்கை நகருக்கு புறப்பட்டுச் சென்றது விமானம் உயரே எழும்பிய நிலையில் சில நிமிடங்களில் விமான நிலையத்திற்கு அருகே உள்ள பகுதியில் கீழே விழுந்து நொறுங்கியது இதையடுத்து அந்த பகுதி முழுவதும் பெரும் புகை மூட்டம் ஏற்பட்டது மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன விபத்து நடந்த இடத்தை கியூபா அதிபர் மிக்கேல் தியாஸ் கேனல் நேரில் ஆய்வு செய்தார் மீட்பு பணிகள் நிறைவடைந்த பின்னரே உயிரிழப்புகள் குறித்த முழுமையான விவரங்கள் தெரியவரும் தெற்கு சூடானில் தீவிரவாதிகளால் கடத்திச் செல்லப்பட்ட இருநூறு சிறார்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்டுள்ள தெற்கு சூடானில் குழந்தைகள் மற்றும் சிறார்களை கடத்திச் சென்று அவர்களை பயங்கரவாத செயல்களை தீவிரவாதிகள் ஈடுபடுத்தி வருகின்றனா் கடந்த சில ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் கடத்திச் செல்லப்பட்டு அவர்களுக்கு ஆயுத பயிற்சியை தீவிரவாதிகள் அளித்துள்ளனர் ஐநா தரப்பில் தீவிரவாத குழுக்களுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கடத்திச் செல்லப்பட்ட சிறுவர்களை அவ்வப்போது தீவிரவாதிகள் விடுவித்து வருகின்றனர் தற்போது மூன்று பெண் குழந்தைகள் உட்பட இருநூற்று பத்து சிறுவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு சூடானில் உள்ள ஐநா துறை செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளாா் அடுத்த சில மாதங்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோரை தீவிரவாதிகள் விடுவிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் விடுவிக்கப்பட்ட அனைவரும் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் எனவும் அவர்களுக்கு கல்வியும் உரிய தொழிற்பயிற்சிகளும் வழங்கப்படும் என ஐநா தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் டெக்சாஸ் நகரில் உள்ள பள்ளியில் மாணவர் ஒருவர் திடீரென கண்மூடித்தனமாக துப்பாக்கியில் சுட்டதில் சக மாணவர்கள் உள்பட பத்து பேர் உயிரிழந்தனர் ஹூஸ்டன் நகரில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாந்தா ஃபே உயர்நிலைப் பள்ளியில் நேற்று இந்த கொடூர தாக்குதல் நடைபெற்றது இது தொடர்பாக இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் அவர்களும் மாணவர்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த சம்பவத்துக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இரங்கல் தெரிவித்தார் பள்ளி மாணவர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் உறுதி அளித்துள்ளார் ஆப்கானிஸ்தானில் விளையாட்டு மைதானத்தில் தீவிரவாதிகள் நிகழ்த்திய குண்டுவெடிப்பு தாக்குதலில் எட்டு பேர் உயிரிழந்தனர் நங்கர்ஹார் மாகாணத்தில் கிரிக்கெட் மைதானம் ஒன்றில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றபோது இந்த குண்டுவெடிப்பு ஏற்பட்டது இதில் நாற்பத்து ஐந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை சர்ச்சைக்குரிய ஜெருசலேம் நகரில் அமெரிக்க தூதரகம் திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அறுபது பாலஸ்தீனர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக சர்வதேச குற்ற விசாரணை மேற்கொள்வது குறித்து ஐநா மனித உரிமைகள் ஆணையம் பரிசீலித்து வருகிறது இது தொடர்பாக நாற்பத்தி ஏழு நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு நிறைவேற்றியுள்ள தீர்மானம் குறித்து அந்த ஆணையம் நேற்று விவாதித்தது அந்த வரைவு தீர்மானத்தில் சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்தை இஸ்ரேல் அனைத்து விதங்களிலும் மீறியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது எனவே அங்கு நடைபெற்ற சம்பவங்களின் உண்மை நிலவரத்தை அறிந்து கொள்வதற்காக சர்வதேச போர் குற்ற குழுவை அந்த பகுதிக்கு அனுப்ப வேண்டும் என்று அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணியை முப்பத்தி நான்கு ரன் வித்தியாசத்தில் தில்லி அணி வென்றது தில்லியில் நேற்று நடைபெற்ற ஐம்பத்தி இரண்டாவது லீக் போட்டியில் டாஸ் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து முதலில் களமிறங்கிய தில்லி டேர் டவல்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இரண்டு ரன்களை எடுத்தது மூன்று ரன் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் இருபது ஓவர் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று இருபத்தி எட்டு ரன்களை எடுத்து இலக்கை எட்ட முடியாமல் தோல்வியடைந்தது இன்று மாலை நான்கு மணிக்கு ஜெய்ப்பூரில் நடைபெறும் போட்டியில் ராஜஸ்தான் அணியும் பெங்களூரு அணியும் மோதுகின்றன இரவு எட்டு மணிக்கு ஹைதராபாத்தில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் ஐதராபாத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் லேசானது முதல் மிதமானது வரை மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்பு உள்ளது என அந்த மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும் என்று அந்த மையம் கூறியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் என்ற அளவிலும் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே கேரளாவில் தென்மேற்கு பருவமழை மூன்று நாட்கள் முன்னதாக வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதியே தொடங்கிவிடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வழக்கமாக தென்மேற்கு பருவமழை கேரளாவில் ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்கி செப்டம்பர் இறுதி வரை நீட்டிக்கும் தலைப்புச் செய்திகள் கர்நாடகா சட்டப்பேரவையில் எடியூரப்பா அரசு நான்கு மணிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு கோர உள்ள நிலையில் எம்எல்ஏக்கள் பதவியேற்பு தொலைக்காட்சிகள் ஒளிபரப்புடன் வாக்கெடுப்பை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு வரி வருவாய் பகிர்வில் எந்த மாநிலத்திற்கும் பாதகமான அம்சங்கள் பரிந்துரைக்கப்படவில்லை பதினைந்தாவது நிதிக்குழு தகவல் ஜம்மு காஷ்மீர் மேம்பாட்டிற்கு இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு உதக உதகமண்டலத்தை தொடர்ந்து கொடைக்கானலிலும் மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெற்கு சூடானில் தீவிரவாதிகளால் கடத்திச் செல்லப்பட்ட இருநூறு சிறார்கள் மீட்பு ஐநா ஐபிஎல் கிரிக்கெட் ராஜஸ்தான் பெங்களூரு ஐதராபாத் கொல்கத்தா அணிகள் இன்று மோதல் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது மீண்டும் செய்திகள் பிற்பகல் நான்கு மணிக்கு வணக்கம்